நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன வீடியோ டியூட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம வந்து க்ளோவிங் எஃபெக்ட் உருவாக்குறது, அதாவது ஒரு ஃபேஸை வந்து ரொம்ப க்ளோவிங்காக காட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்ப ஈஸி, வாங்க டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்னது, இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஃபேஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த இமேஜில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இதை வந்து க்ளோ எஃபெக்ட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ப்ரைட் ஆக்கிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி எடுத்துட்டேன், அதாவது டூப்ளிகேட் காப்பி. அதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஜே, அது யூஸ் பண்ணி நான் டூப்ளிகேட் காப்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ளரில் போயிட்டு காசியன் ப்ளர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காசியன் ப்ளர் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நம்ம வந்து எப்படி வேணுமோ நமக்கு வந்து எவ்வளோ, அதாவது ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியணும், ஆனால் வந்து ப்ளர்ராக தெரியணும், அந்த மாதிரி நம்ம வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கணும். அதில் வந்து ரேடியஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாறும். இப்போ வந்து ஒரு 48 இல்லைன்னா 50 அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கிறீங்க. இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிளெண்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளெண்டிங் மோடில் போயிட்டு நமக்கு வந்து லைட்டன் இல்லைன்னா ஸ்க்ரீன் அந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். நான் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன் கொடுத்தா தான் எனக்கு வந்து அந்த க்ளோவிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பழைய ஃபோட்டோ. இப்போ வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து க்ளோவிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கனால இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக தெரியுது. அதுக்காக தான் இந்த க்ளோவிங் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இது போக நமக்கு வந்து இந்த ஐப்ரோலாம் இருக்குது பார்த்திங்களா, ஐப்ரோ லிப்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டல்லாகிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ப்ரஷ்ஷு வந்து 65 அப்படின்ட்டு ஒரு ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த சைஸுக்கு ஆக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஓப்பன் ப்ரேசிஸ் க்ளோஸ் ப்ரேசிஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இது பண்ணிட்டு ஓப்பன் ப்ரேசிஸ் க்ளோஸ் ப்ரேசிஸ் யூஸ் பண்ணி பெருசு பண்ணி சிறுசு பண்ணி நான் வந்து இதோட ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, இந்த ஒப்பாசிட்டி வந்து லெவலை வந்து கம்மி பண்ணணும். நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்பவுமே கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 25 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை வச்சு நான் வந்து அழகாக லைட்டாக வந்து நமக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நம்ம அந்த புருவெல்லாம் வந்து அழகாக தெரியறதுக்காக இந்த இதுதான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஈஸியாக வந்து பண்ணிடுறேன். பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். We'll be right back.